ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறார், காமாட்சி சுந்தரம் ஜி கே, இரட்டை பிறவி அமைப்பை பற்றி கேட்டிருந்தேன் ஐயா, இம்முறையாவது பதில் தாருங்கள். ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் பிறக்கும் இரு குழந்தைகள் மாறுபட்ட குணாதிசயங்களோடு வாழ்வில் உயர்வு தாழ்வு அமைப்பில் உள்ளனர், இதை ஜாதகத்தில் எவ்வாறு வேறுபடுத்தி அறிவது ஐயா? தங்கள் பதில் எல்லோருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நினைக்கிறேன். இரட்டை குழந்தைகளை பற்றி கேட்குறீங்க ஜி காமாட்சி சுந்தரம். இரட்டை குழந்தைகள் ஒரே நேரத்தில் பிறந்தாலும் அதில் வந்து என்ன ஒரு முதல் அமைப்புனா, ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு வேறு வேறு குணாதிசயங்களும் உயர்வு தாழ்வான வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. இதில் நீங்கள் கேள்வியே தப்புத்தான். ஒரே நேரத்தில் ரெண்டு குழந்தைகள் எங்கேயுமே பிறக்கதே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஒரே இடத்தில் ஒரு ரெண்டு குழந்தைகள் பிறக்கலாமே தவிர, ஒரே நேரத்தில் உலகில் எந்த ஒரு மூலையிலையும் ஒரே நேரத்தில் ரெண்டு குழந்தைகள் பிறக்கவே பிறக்காது. ரெண்டுக்கும் கண்டிப்பாக சில நொடிகளாவது சில நிமிடங்களாவது வித்தியாசம் இருந்தே தீரும். ஒரே ஒரு கணம் என்று சொல்லுகிறோம் இல்லையா, ஒரு வினாடி, அந்த ஒரு வினாடி, அந்த கணம்ன்றது வினாடிக்கும் குறைவான நேரம். அந்த வினாடிக்கும் குறைவான நேரங்களில் வந்து ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் ரெண்டு குழந்தையை பிறக்கவே முடியாது. இரட்டை குழந்தைகளாக இருந்தாலும் அவர்கள் இரண்டு பேருக்கும் ஒரு நிமிடமாவது வித்தியாசம் இருக்கும், ஒரு 30 வினாடிகள், 60 வினாடிகள். ஜோதிடம் வந்து மகா நுணுக்கமான சூட்சமமான ஒரு விஷயம் அப்படிங்கிற நிலைமையில் சில வினாடிகளுக்குள்ளேயே, 9 வினாடிகளுக்குள்ளேயே, 18 வினாடிகளுக்குள்ளேயே மிகப்பெரிய மாற்றங்கள் அந்த 2 குழந்தைகளுக்குள்ளே வந்துடும். இந்த பரந்த பிரபஞ்சத்தில் வந்து ஒரு வினாடி, ஒரு அடி, ஒரு மைக்ரோமீட்டர், ஒரு நானோமீட்டர், எல்லாத்துக்குமே சில கணக்குகள் இருக்கின்றன. அந்த கணக்கின்படி இரட்டை பிறவிகளாகிய இருவர் ஒரே இடத்தில் பிறந்தாலும் ஒரே நேரத்தில் பிறப்பதில்லை. அந்த ஒரே நேரத்தில் பிறக்காததுனால தான் அவர்களுக்கு குணாதிசயங்கள் வித்தியாசப்படுகின்றன, வாழ்க்கையில் உயர்வு தாழ்வுகள் இருக்கின்றன. மேம்போக்காக பார்க்கும்போது நமக்கு வந்து அவங்க பக்கத்தில் ஒரே ஒரு நிமிஷத்தில் 8:55 ஒருவர் பிறந்தார், 8:56 ஒருவர் பிறக்கிறார் அப்படின்னு இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பிறக்கிறதில்ல. ஆகவே ஒரே நேரத்தில் பிறக்கிறதுன்றது தவறு. சார ஜோதிட அமைப்பில் வந்து இந்த இரட்டை குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் வித்தியாசங்களை சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, ஆனாலும் அது வந்து சரியானது அல்ல. நான் அடிக்கடி வலியுறுத்துவதைப் போல சாரஜோதிடமாக இருந்தாலும் எந்த விதமான ஜோதிட முறைகளாக இருந்தாலும் அனைத்திற்கும் தாய் வந்து பாரம்பரிய ஜோதிடம் தான். அப்படின்ற போது பாரம்பரிய ஜோதிடத்தில் வந்து இந்த வர்க்க சக்கரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, நவாம்சம், திரேகாமம், சஷ்டி அம்சம், இந்த அம்ச வர்க்க சக்கரங்கள் அனைத்துமே இது போன்ற இரட்டை குழந்தைகளின் நுணுக்கமான வேறுபாடான நிலைகளுக்கான காரணங்களையும் இதையும் அறிவதற்கான இதை தான் இந்த வர்க்க சக்கரங்கள். ஒருவருடைய குணம் மேம்போக்காக ஒரு ராசி கட்டம் வந்து ஒரே போல இருப்பதாக தோன்றினாலும் ஒரு நிமிடம் 2 வித்தியாசத்தில் பிறந்த குழந்தைகளுடைய வர்க்க சக்கரங்களில் மாற்றம் வரும். அதே போல் இந்த சாரஜோதிடத்தில் சொல்லுகின்ற உபநட்சத்திராதிபதி, உபநட்சத்திராதிபதி, ஒரு நட்சத்திரத்தை 9 பிரிக்கும் போது ஏற்படுகின்ற மாற்றங்கள், பிரிவுகள், அந்த 9 இன்னொரு 9 மடங்கு. இதில் தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், ஜோதிடம் என்பது 9 உள்ளே சென்று கொண்டே இருக்கின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இதைத்தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். ஆகவே இரட்டை பிறவிகளுக்கு இருக்கின்ற ஜோசியத்தை நீங்கள் மேம்போக்காக சொல்லிட முடியாது. ஒரு ஜாதி ராசி கட்டத்தை பார்த்தோன்னா அவர்கள் இப்படி இருக்கிறாரு. ஆழமாக சொல்லும் பொழுது, ஆழமாக சொல்ல தேவை ஏற்படும் போது நீங்கள் இந்த வர்க்க சக்கரங்கள் போன்ற சில விஷயங்களை நீங்கள் உள்ளே சென்று பார்த்தால் அதற்கான வித்தியாசங்கள் நிறைய தெரியும். ஆனால் இதற்கு ஆய்வுகள் வந்து இதற்கு அனுபவங்கள் நிறைய வேணும். ஆகவே இந்த ஜாதகத்தில் எவ்வாறு வேறுபடுத்தி அறிவது, உங்களுக்கு எளிமையான முறைகளில் இந்த இரட்டை குழந்தைகளுடைய விஷயம் தெரியணும்னா சாரஜோதிடத்திற்கு போங்க, அதில் சில விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த சாரஜோதிடம் என்பது முழுமையான ஒரு அமைப்பு அல்ல. நட்சத்திர ஜோதிடம், சாரஜோதிடம்னு சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பு முழுமையான ஒரு அமைப்பு அல்ல. ஆகவே அந்த சாரஜோதிடத்தில் இரட்டை குழந்தைகளுடைய பிறவி அமைப்புகள் இருக்கு. ஆனால் அதையும் விட மேம்பட்ட பாரம்பரிய ஜோதிடத்தில் இந்த இரட்டை குழந்தைகளுடைய விஷயத்தை பற்றி சொல்ல முடியும். நான் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன். எத்தனையோ இரட்டை குழந்தைகள் அமைப்பில் இவர் இப்படி குழந்தைகளையே கொண்டு வந்து கேட்டிருக்கிறாங்க, இந்த குழந்தை என்னவாகும், இந்த குழந்தை என்ன ஆகும்ட்டு. ஏற்கனவே பிறந்த இரட்டையரிலும் ஒருவர் படித்தவராக இருக்க, ஒருவர் படிப்பாளியாக படிப்பறிவே இல்லாமல், ஒருவர் மருத்துவராக இருக்க, ஒருவர் வக்கீலாக இருக்கிற, ஒருவர் பொய் சொல்லுவராக இருக்கிற, ஒருவர் உண்மை, 2 முரண்பட்ட விஷயங்கள்லையும் நான் இரட்டை குழந்தைகள் பிறவிகள்லேயும் வந்து நான் சில விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்கிறேன், நிரூபித்தும் இருக்கிறேன். ஆகவே கொஞ்சம் ஆழமாக உள்ளே போய் வர்க்க சக்கரங்களுக்குள் பார்த்து சாரஜோதிட முறைப்படியும் அந்த உப நட்சத்திராதிபதிகளில் அந்த சாரஜோதிடம்ன்றது அவர் சாரஜோதிட அவர்கள் விற்பனர்கள் யாரும் வந்து புதிதாக கண்டுபிடிக்கவில்லை. கேபி சிஸ்டத்திலே கூட மேதை
சென்ற நூற்றாண்டின் மிகச்சிறந்த மேதையாகிய ஐயா கே பி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் சார ஜோதிடத்தையே வந்து அவர் பாரம்பரிய ஜோதிடத்தின் நீட்சி என்று தான் சொல்லியிருக்கிறார். பாரம்பரிய ஜோதிடத்துடைய எல்லாத்தையும் நீங்கள் முழுசாக கற்றுக்கிட்டு அந்த பாரம்பரிய ஜோதிடத்திற்குள்ளே இருக்கின்ற சில விஷயங்களை நான் வந்து இன்னும் ஆழமாக உள்ளே சென்றிருக்கிறேன் என்பது தான் அவருடையது. அந்த அமைப்புகளின்படி வட்ட சக்கரங்களின் மூலமாகவும் வேறு சில ஆழமாக உள்ளே சென்று கணிக்க முடிகிற சில அமைப்புகளின் மூலமாகவும் நீங்கள் கேட்கின்ற இரட்டை பிறவி அமைப்புகளில் மாறுபட்ட குணாதிசயங்களை நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். எப்போவுமே வந்து மேம்போக்காக சொல்லாமல் அதற்கடுத்து உள்ளே ஆழமாக செல்லும்போது நிச்சயமாக இந்த அமைப்புகளை நிச்சயமாக நாம் உணர முடியும். அதே மாதிரி இந்த வாழ்வில் உயர்வு தாழ்வு அமைப்பையும் இதுதான் சொல்லியிருக்கிறேன். இரட்டை குழந்தைகள் வந்து கொஞ்சம் கணிக்கிறதுக்கு எல்லாராலும் கணிக்க முடியாது. ஒரு மேம்போக்கான ஜோதிட அறிவு கொண்டவரால் இரட்டைப்பிறவி குழந்தைகள் அமைப்பை கண்டுபிடிக்க முடியாது. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்கிறேன், இப்போ நீங்கள் கேட்டது இந்த இடத்துல தான் ஞாபகம் வருது. சில பேர் பாரம்பரிய ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மூத்த குழந்தையுடைய லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தை, ஒரு குழந்தை வந்து ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கு, இன்னொரு குழந்தை ஒரு நிமிஷத்துக்கு பின்னாடி பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால், பாரம்பரிய ஜோதிட முறைப்படி முதலில் பிறந்தவன் உதாரணமாக சிம்ம லக்னத்தில், ரெண்டு பேருமே சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த ரெண்டு பேருமே சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறவனுக்கு முதல் குழந்தைக்கு சிம்ம லக்னத்திலும் இரண்டாவது குழந்தைக்கு அதனுடைய மூன்றாம் பாவமான முதல் குழந்தையின் இளைய சகோதர பாவமான மூன்றாம் பாவம் பத்தனை துலா லக்னத்தை வச்சு பார்த்தா கணக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறு, அப்படிலாம் கிடையாது. ஜோதிடமே வந்து நல்ல நுணுக்கமான ஒரு விஷயம், அதை வந்து நமக்கு தான் உள்ளே போய் பார்க்க முடியலன்றதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு விதிகளை வளைச்சிக்க கூடாது. பாரம்பரிய ஜோதிடம் அப்படி சொன்னாலும் அந்த பலன்கள் சரியாக வருவதில்லை. ஒருவருடைய தம்பியின் நிலையை அறிய ஒரு கட்டத்தில் வந்து அவருடைய லக்னத்தின் மூன்றாம் பாவத்தை வச்சு சொல்லப்படுகிறது சில விஷயங்களுக்கு பொருந்தும் என்றாலும், அவருடைய தம்பியை பற்றி முழுவதுமாக அறிய நிச்சயமாக அந்த அவருடைய மூன்றாம் லக்னம் மூன்றாம் பாவம் துணை புரியாது. ஆகவே இரட்டைப்பிறவிகளில் சில ஜோதிடர்கள் இப்படியும் சொல்கிறவங்க இருக்கிறாங்க, மூத்தவனுக்கு அந்த லக்னத்தையும் இரண்டாவது ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் தள்ளி பிறந்தவனுக்கு இரண்டாவது மூன்றாம் லக்னத்தையும் வைத்து இளைய சோதர ஸ்தானத்தை கணிக்கலான்ட்டு, அப்படிலாம் இல்லை. நீங்கள் இரண்டு பேருடைய குணநலங்களை டெத்தாக உள்ளே போய் பார்க்கணும்னா வர்க்கச்சக்கரங்கள் உள்ளிட்ட உபஉப நட்சத்திராதிபதிகள், அந்த எந்தெந்த பாவ முனைகளில் எந்தெந்த அமைப்புகள் இருக்கோ அந்த உபஉப நட்சத்திராதிபதிகளுடைய விஷயங்கள் அமைப்புகளுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் நுணுக்கமாக ரெண்டு பேருடைய குணாதிசயங்களே கணிக்கவே முடியும். அது உங்களுடைய ஜோதிட ஆழமான அறிவை பொறுத்ததே தவிர மேம்போக்காக ஜோதிடத்தில் இருக்கின்ற ரொம்ப கடினமான விஷயங்களை இரட்டை குழந்தைகள் இதுவும் ஒன்று. ஜோதிடமே ஒரு நுணுக்கமான விஷயம், அந்த நுணுக்கமான விஷயத்தில் உங்களுடைய அறிவை சோதிக்கின்ற ஒரு இடம் இந்த இரட்டை குழந்தைகளுடைய விஷயம். ஆகவே கொஞ்சம் மேம்பட்ட ஞானத்துடன் உள்ள ஜோதிடர்கள் இரட்டை குழந்தையை பற்றின குணாதிசயங்கள் உயர்வு தாழ்வை நிச்சயமாக சொல்ல முடியும். தொழிலையும் நிச்சயமாக சொல்ல முடியும். ஒரு சாதாரணமான விஷயத்தில் சாதாரணமான அறிவுடன் ஒரு மேம்போக்கான அறிவுடன் அனுபவ குறைவாக இருக்கிறவனால சொல்ல முடியாது. வர்க்கச்சக்கரங்கள் பாரம்பரிய ஜோதிடத்தில் வர்க்கச்சக்கரங்களும் அந்த வர்க்கச்சக்கரங்கள் பிரிக்க இது பண்ணப்படுகின்ற முறையும் உபோக நட்சத்திராதிபதிகள் அதுவும் வந்து இரட்டை பிறவிகளுடைய உயர்வு தாழ்வு குணாதிசயங்களை நிச்சயமாக சொல்ல முடியும்.